ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைபை அழுத்தவும், தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆலை பிரஸ் செய்யவும். அப்பா பைத்தியம் சுவாமிகள், திருக்கோவில், சேலம். இப்போது நாம் சேலம் நகரில் அமைந்துள்ள திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு அப்பா பைத்தியம் சுவாமிகள். இத்திருக்கோவில் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இது அப்பா பைத்தியம் சுவாமி அவர்களின் சமாதி திருக்கோவிலாகும். இந்த சுவாமிகளுக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருக்கிறார்கள். சுவாமிகளின் இயற்பெயர் தெரியவில்லை. கரூர் கோட்டை ஜமீன் பரம்பரையில் கிபி 1859 ஆண்டு சித்திரை மாதம் 28 நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார். இளம் வயதிலேயே தமது தாய் தந்தையை இழந்த இவர் தன்னுடைய 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். இவர் தற்போது வேட்டைக்காரன் புதூரில் ஜீவசமாதி கொண்டிருக்கும் அழுக்கு சுவாமி அவர்களை பழனியில் சந்தித்தார். அவரையே தமது குருவாக ஏற்றுக்கொண்டார். உலகிலேயே அன்னதானம் ஒன்றுதான் மிகச்சிறந்தது, அனைவரும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி இவர் கூறுவார். சுவாமிகள் தன்னை பைத்தியம் என்று சொல்லிக்கொள்வார். பக்தர்கள் இவரை அப்பா என்று அழைப்பார்கள். இதனால் சுவாமிகளை அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்று அனைவரும் அழைத்தார்கள். சுவாமிகள் தனக்கென்று எதையும் வைத்து கொண்டதில்லை. எந்த ஒரு இடத்திலும் நிரந்தரமாக இருந்ததும் இல்லை. கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை என்று பல இடங்களில் இருந்துவிட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் சேலம் வந்து இங்கேயே முக்தியடைந்தவர். சேலம் சூரமங்கலத்தில் பக்தர் ஒருவரின் சர்க்குரு மாளிகையில் 11/2/2000 ஆண்டு தை மாதம் 28 நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் தமது 141 வயதில் பரிபூரணமானார்கள். அந்த இடத்தில் அழகிய சமாதி கோவில் எழுப்பப்பட்டு கருவறையில் சுவாமிகளின் கருங்கல் திருவுருவச் சிலை அமர்ந்த கோலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இத்தலத்தில் சிறப்பாக அன்னதானம் செய்கிறார்கள். தை மாதம் அஸ்வினி நட்சத்திர நாளில் சிறப்பாக குரு பூஜை செய்கிறார்கள். இவருடைய பிறந்த நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினமும் காலை 6 முதல் 12 வரையிலும் மாலை 5 முதல் இரவு 8 வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு அருகில் இந்த திருக்கோவில் உள்ளது. இது போன்ற வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.